ஒரு பகுதியின் கனவு கல்முனை ஜாகிரா கல்லூரி இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் மரபுரிமை சொத்து. ஐநாவில் இருந்து அயல்நாட்டு புலனாய்வு நிறுவனங்கள் வரை பரவி இருக்கும் தனது சிகரம் தொட்ட பழைய மாணவர்களால் ஜாகிரா முழு தேசத்திற்குமான பாடசாலையாக பரிணமிக்கின்றது. இந்த சிறப்புமிகு பாடசாலையில் இம்முறை ஓயில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் கதையே இது. சரித்திரத்தில் இடம் பிடிக்க முதல் முறையாகுகின்ற அம்சம் அவசியப்படும் எமது முதல் முறையாகுகின்ற அம்சம் பாடசாலை வரலாற்றில் அதிக எண்ணிக்கையான மாணவர்கள் ஓயில் பரீட்சைக்கு தோற்றுவதே. எமது பகுதியில் இருந்து இம்முறை மொத்தமாக 382 மாணவர்கள் பொது பரீட்சைக்கு தோற்றுகின்றார்கள். இதில் 21 மாணவர்கள் விடுதி மாணவர்கள் என்பது கூடுதல் சிறப்பு. நாம் கடந்து வந்த இவ்விருவருட காலப்பகுதியில் எமது பகுதி மாறி மாறி வந்த 4 அதிபர்களின் செல்லப்பிள்ளையாக இருந்தது. ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபர் MS முகமது சேர் அவர்களின் காலத்தில் பௌதீக உட்கட்டமைப்பு வசதியில் உச்சம் பெற்ற எமது பகுதி, இந்நாள் அதிபர் இம்மை ஜாபீர் சேர் அவர்களின் காலத்தில் கல்வித்துறையில் புத்தெழுச்சி பெற்றது. இந்த 2 வருடங்களில் எமது பகுதி தலைவர், வகுப்பாசிரியர்கள் தவிர பகுதியுடன் தொடர்பான அனைத்து நிர்வாகிகளும் சூழ்நிலை காரணத்தால் முன்னாள் இந்நாள் என மாறி மாறியே வந்தார்கள். நாம் 8 தரத்தில் இருந்தபோது உதவி பகுதி தலைவராக சிறப்பாக கடமையாற்றிய ஷஃபி எச் இஸ்மாயில் சேர் அவர்கள் எமக்கான பகுதி தலைவராக 10 தரத்திற்கு நியமிக்கப்பட்டதுடன் ஆரம்பமானது. துடிப்பான பகுதி தலைவரின் 20A9 என்ற இலக்குடன் பயணத்தை ஆரம்பித்தது எமது பகுதி. இவ்வாண்டு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களில் 20 மாணவர்களை 9A சித்திகளை பெற வைப்பதும் உயர் தரத்திற்கு தகுதி பெறா மாணவர்களின் தொகையினை 20% குறைப்பதே எமது பகுதியின் இலக்காகும். எமது சின்னத்தில் ஒளிர்ந்திருக்கும் ரகசியமும் பகுதியின் இலக்கினை அடைய அதிபரின் அதிரடியான செயற்பாடுகளுடன் சுமார் 15க்கும் மேற்பட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. வலைய அதிபர் HM அன்வர் அலி அவர்களின் வழிகாட்டலில் பகுதி தலைவரோடு இணைந்து பம்பரமாக இயங்கியவர்கள் பிரதி பகுதி தலைவர் MBM மஹரூப் சார், உதவி பகுதி தலைவர் MYM ரகீப் சார் போன்றவர்கள். இவ்வாறான எமது இலட்சிய பயணத்தில் நாம் சர்ச்சைகளுக்கும் பேர் போனவர்கள். எமது பகுதிக்கான ஒதுக்கப்பட்ட புதிய கட்டிடத்தின் நிலப்பகுதி கொந்தராத்துக்காரர்களின் தரமில்லாத வேலையால் சிதறுண்ட போது நாம் நீதிக்கான மையத்துடன் கைகோர்த்து அதற்கெதிராக கிளர்ந்தெழுந்த போது முழு கல்வி சமூகமும் எம்மை ஒருமுறை திரும்பி பார்த்தது. மாகாண கல்வி பணிப்பாளரின் உடனடி அறிவுறுத்தலுக்கு அமைய கட்டிடம் துரித கதியில் மீள் புனரமைக்க பட்டது. இனி வாருங்கள், கதை கோர்வைக்குள் நுழைவோம்.